بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. கனியமான மேலான பெரியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள்மிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்தின் மிக பெருமதியான ஒரு பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இபாதத்துகளுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கிய ஒரு பகுதி தான் கடைசி 10 தினங்கள். அந்த கடைசி 10 தினங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படையான இரவுகள்ல, ஒற்றைப்படையான இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இரவு 29ஆம் இரவு. 29ஆம் இரவு இருக்கிறோம். ஒற்றைப்படையான நாட்களுடைய கடைசி நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு இன்றைய இரவாக இருக்கலாம் என்ற ஆதரவோடு நாங்கள் எல்லாம் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தௌபாவுக்கு ரெடியாக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அதை ஹயாத்தாக்கிய பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பாத தாய்மார்களே, சகோதரிகளே, உலக வாழ்க்கையில அல்லாஹ் அதிகமான சந்தர்ப்பங்கள் எம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு தந்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை பாக்கியமாக கருதி பயன்படுத்துவாங்களோ பாக்கியசாலிகள், யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பங்களை தவறு விடுவாங்களோ பெரிய நஷ்டவாளி. ஒரு வாலிபன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அதே நேரம் ஒரு வாலிப பெண் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் திருமணம். திருமணம் கட்டம் அதிகமான பாவங்கள் தடையாகிறதுக்கு ஒரு காரணம். கண் பார்வையை பாவத்தை விட்டு தாழ்த்தும், மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டு பாதுகாக்கும். இது மிக முக்கியமான 2 பாவம். இது தடுக்கக்கூடியது திருமணம். அப்போ ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு வாலிபன், வாலிப பெண் திருந்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் திருமணம். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் திருந்தல்லையா, சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டார். இனி அதுக்கு இனி வேறொரு கட்டம் தான் வரும். இப்படின்னு பார்க்கிற நேரத்தில் ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு வருஷமும் எங்களோட வாழ்க்கையின் மாற்றத்துக்காக, எங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக, அல்லாஹ்வோட எங்களை நெருக்கிறதுக்காக அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை கூட தவறவிடக்கூடிய அபாக்கியசாலிகள் இல்லாம இல்லை. அதிகமானவங்க ரமதானுடைய ஆரம்ப கட்டங்களை விட்டுருவாங்க. கடைசி கட்டம் வரட்டும், லைலத்துல் கத்ர் வரட்டும், ஹயாத்தாக்குவோம், தௌபா செய்வோம் என்ற எண்ணத்தில், அதுவும் பெரிய விஷயம். ஆனா ரமதான்ன்றது ஒரு சாதாரணமான உண்டல்ல. அதில் இருக்கக்கூடிய அமல்கள் அனைத்தும் நாளை மறுமையில் எங்களுக்காக சாட்சி சொல்ல போகுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்-ஸியாம் வல் குர்ஆன் யஸ்ஃபஅன் லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பு அதே போல குர்ஆன் ஒரு அடியானுக்காக சிபாரிசு, பிடிச்ச நோன்பு சிபாரிசு செய்ய போகுது எங்களுக்கு. நோன்புன்றது பிடிச்ச பசியில இருந்தது தாய்ச்சி இருந்தா மட்டும் இல்ல, அந்த நோன்போடு இருந்து என்ன எல்லாம் அமல் செஞ்சோமோ எல்லாம் நாளை மறுமையில் எங்களுக்காக சிபாரிசு செய்யா. எங்களுக்கு சிபாரிசுதாரி தேவையான உலகம் மறுமையுடைய உலகம். அதனாலதான் எங்கட பிள்ளைகளை நாங்க தீன்தாரியா வளர்த்து விட்டுறோம். சும்மா ஆடம்பரத்தோட அனாச்சாரத்தோட இந்த டான்ஸ் காரியா மியூசிக் காரனா வளர்த்து விட்டுட்டு போனமெண்டா நாளை மறுமையில பெரிய நஷ்டம். வளர்த்துடுங்க ஒரு ஹாஃபிதா ஆலிமா,
சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தாயியா உருவாக்கிட்டு போங்க. அந்த புள்ள கேக்கும் துவா உலகத்திலையும் நாள மறுமையிலையும் ஏண்ட வாப்ப எனக்கு தீன தந்தவரு சொர்க்க வழி காட்டினவர் என்று சிபாரிசு சிபாரிசுதாரி தேவையான உலகம் நாள மறுமை. அந்த மறுமைக்கு ரெண்டு சிபாரிசுதாரிகள் அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம் ரமலானுடைய மாதம். அதுல ஒன்று நோம்பு, ரெண்டாவது ரமலான் அல்லாஹ் இறக்கின குர்ஆன். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் அமல்கள் அதிகமா செஞ்சு அந்த பாக்கியத்தை அடைஞ்சாங்களோ பெரிய பாக்கியம் ரமலானுங்களை விட்டு கழியுது. எத்தனை பேர் உள்ளம் கவலைப்படுது சகோதரர்களே, தாய்மார்களே. எவ்வளோ கூலிகளோட வந்த மாதம் இது, எவ்வளோ ஒரு பரிசுத்தப்படுத்த வந்த மாதம் இது. முஸ்தபா சிபாயி ரஹிமுல்லாஹ் சொன்னாங்க, அத்த ரமதான் மஸ்ராஅத்துல் இபாத் லிதத்ஹீரில் குலூபி மினல் ஃபஸாத். ரமதானுடைய மாதம் உங்கள்கிட்ட வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னா விளை நிலமாக வந்துச்சு. எதுக்காக? லித்தத்ஹீரில் குலூபி மினல் ஃபஸாத், பாவத்தை விட்டு எங்கட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். உலக மட்டத்துல பாருங்க சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் முதலாவது செய்யற வேலை அந்த இடத்த சுத்தப்படுத்துவோம். ஒரு வீட்டுக்கு போறோம், புதிய வீடு எடுத்து இருக்கிறோம், ரெண்டுக்கு எடுத்து இருக்கிறோம், போனா அங்க முதலாவது போற நேரம் எல்லாம் கிளீன் பண்ணி ஒட்டரை தட்டி கழுவி தொடச்சி எல்லாம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்குள்ள குடி போவோம். இல்லாட்டி எங்களுக்கு சுத்தம் துப்புரம் இருக்காது. ஒரு மொபைல வாங்குறோம், ஒத்தட்டு யூஸ் பண்ண மொபைல் ரீசெட் பண்ணாம நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அவன்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் ரீசெட் பண்ணிட்டு தான் நாங்க எடுப்போம். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது, அந்த நேரம் நாங்க தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணுவோம். தேவையில்லாத எங்களுக்கு தேவையில்லை. வீட்டுக்குள்ள அடசல் ஊத்த எல்லாம் ஜராவையெல்லாம் நிறையும். யாருமே கட்டி அல்மாரியில வைக்கிறல்ல, கட்டி ஒரு மூலையில வைக்கிற நேரம் வரக்குள்ள நாத்தம் அடிக்க முந்து தூக்கி வீசியாச்சு. முன்சிபல் ஒருவரும் இல்லாட்டி டிராக்டர் வரும், தூக்கி போட்டாச்சு, எடுத்துட்டு போயிட்டுருவான். சுத்தமாகிரும் வீடு சுத்தம், எட கடையும் சுத்தம், எட மொபைலும் சுத்தம். நாங்க நஜீஸ், எங்கட உள்ளத்தில் எத்தனையோ நாத்தம், எட வாழ்க்கையில் எத்தனையோ பாவம். இன்னும் நாங்க எங்களை பத்தி செக் பண்ணல, எனக்கிட்ட தேவையில்லாத என்ன இருக்கின்னு பார்க்கல, அதை டிலீட் பண்ணணும். நான் என்னட்ட போய் இருக்குது டிலீட் பண்ணணும். ஹராத்த பாக்குறேன் டிலீட் பண்ணணும், ஹராத்த கேட்கிறேன் டிலீட் பண்ணணும், கெட்டெண்ணம் வருகுது டிலீட் பண்ணணும், அடுத்தவனை பார்க்கிற நேரம் கெட்டெண்ணம் வருகுது, புறம் பேசுறோம் டிலீட் பண்ணணும், வட்டி இருக்குது அழிக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பாவங்கள் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறோம், அது விளங்குது இல்லை, அடுத்தடுத்து இல்லை ஜராவையும் விளங்குது, அது சுத்தப்படுத்தணுன்றது விளங்குது. அதை நீங்க சுத்தப்படுத்தினோ இல்லையோ அதை பத்தி அல்லாஹ் கேட்கறல்ல, உன்னைய சுத்தப்படுத்தினியான்றது அல்லாஹ் கேட்க போறான். இனைய நான் சுத்தப்படுத்தினு அல்லாஹ் கேட்க போறான். எத்தனை பேர் எங்களை சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம்? நாளாந்தம் தொழக்கூடிய அஞ்சு நேர தொழுக முன்னு உதாரணம் கூட உங்க வீட்டுக்கு முன்னால ஓடுற ஒரு ஆறு மாதிரி, அதுல நீங்க அஞ்சு நேரம் குளிச்சீங்கன்னா உங்க உடம்புல அழுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு உதாரணம் காட்டினாங்க. ஒரு சொட்டு அழுக்கு இருக்காது யார் ரசூலல்லாஹ், ஒரு சொட்டு அழுக்கு இருக்காது. அது மாதிரி தான் நீங்க அஞ்சு நேரம் தொழக்கூடிய தொழுகன்னு உதாரணம் சொன்னாங்க. தொழுகை இருக்குதா? நாளாந்தம் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் வானத்தில ரெண்டு கதவு வச்சிருக்கிறார். அந்த ரெண்டு கதவாலையும் நன்மை போகணும், பாவம் போய்த்திட கூடாது. சிலர்களுடைய கதவு திறக்கப்பட்டிருக்குது, போறது முழுக்க பாவம், அதுக்கு ஏத்த பிரதிபலன் அல்ல அடுத்த வாசலால் இறக்குவான். நெருப்புக்கு முடிவு நெருப்பு தான் வருமே தவிர மலவேயாது, குளிரான தண்ணி இறங்காது, நெருப்ப வீசின நெருப்பு தான் வரும். பாவம் என்றது நெருப்பு, அநியாயம் என்றது நெருப்பு. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்யறானா போகும் நெருப்பு பொறியா போகும் அனுப்பிட்டு. இன்னைக்கு பூமி நிறைய அநியாயம், குடுக்கல் வாங்கல் அநியாயம், பேச்சுவார்த்தை அநியாயம், குடும்ப வாழ்க்கை அநியாயம். யாரை பத்தி யாரை பார்த்து பேசினாலும் கடுகடுப்பா பேசுறோம், இரக்கமான மனசு இல்லாம பேசுறோம். எல்லா விஷயத்திலையுமே பில நெருப்பு அநியாயம் நடக்குது. காணி விஷயத்தில் அநியாயம், அல்லாட விஷயத்திலே அநியாயம், தொழுகையை பாழாக்குறான், அல்லாட விஷயத்தில் அடியான் செஞ்சிட்டான்.
பொருளாதார சுரண்டல் வட்டி அல்லாத விஷயத்தில் அநியாயம் செஞ்சிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் நெருப்பா போகும் அந்த வாசலால். அதுக்கேத்த முடிவு அல்ல அடுத்த வாசலால் இறக்குவார். நன்மை செய்யறான் மனிதன், தௌபா செய்யறாரு, இஸ்திக்ஃபார் செய்யறாரு, பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறாரு, அழுகிறாரு, நன்மையா போகும். இது ஒரு நாளைக்கு நாளாந்தம் ரெண்டு நேரம் எங்கட அமல் உயர்த்தப்படுது. அசருடைய நேரம், பஜ்ருடைய நேரம், ரெண்டு நேரம் உயர்த்தப்படுகிறது. போகுது மேல வானத்துக்கு அல்லாஹ் கிட்ட நன்மை காண்பிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் காட்டப்படுது சகோதரர்களே, தாய்மார்களே. இந்த ரெண்டு நேரம் காட்டப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்ளக்கூடிய நிலைமையில தான் எங்களை அமல்களை அனுப்பியிருக்கிறோமா? தொழுகை இல்லாத மனிதன் அந்த வாசலால் என்ன அனுப்ப போறான்? நோம்பில்லாத மனிதன் குரான் இல்ல, சதக்கா இல்ல, தௌபா இஸ்திக்ஃபார் இல்ல, ஏதான் போறான் அந்த வாசலால. நாளாந்தம் பாவம் போகுது, அதுக்குரிய பிரதிபலன் உம்மத்துக்கே முசீபத் இறங்குது, சோதனை இறங்குது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானமும் அழும் பூமியும் அழும். வானம் யாருக்காக அழும் தெரியுமா? ஒரு முஃமினுக்காக வேண்டி அழும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு மனிதனுக்காக. நன்மைகளை நாளாந்தம் அனுப்பி கொண்டிருந்தானே, ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் அந்த மனிதனுக்காக வேண்டிய வாசலால போகுதே. அந்த வாசல் போற வாசல் இருக்கிறதே, அந்த வாசல் சுமந்திருக்கிற வானம் அழுந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? ஒரு மனிதன் முஃமின் மரணிக்கும் போது அந்த கதவு மூடப்படும். ஏண்ட பேர்ல வானத்தில் ரெண்டு கதவு அல்லாஹ் வச்சிருப்பான். நான் நன்மை அனுப்பி கொண்டே இருப்பேன், அந்த வாசலால போகும், அடுத்த வாசலால் அந்த நன்மைக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருப்பான். இதை நாங்க உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் இறக்கிறது, மறுமையில அல்லாஹ் தக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது அது வேற. இது அல்லாஹ் உலகத்தில் வாழ்றதுக்கு எங்களுக்கு இறக்குற விஷயம். இப்படி இருக்கிற நேரம் நான் மௌத்தாகிறேன், இதோட ஏண்ட வானத்துடைய அந்த வானத்துடைய ஏண்ட பேருள்ள கதவு மூடப்படும், ஏண்ட பேருள்ள கதவு ரெண்டு மூடப்படும். அந்த நேரத்தில தான் வானம் அழுமாம், இவ்வளோ காலம் என் மூலம் நன்மை அனுப்பி கொண்டிருந்தானே, அவன் மௌத்தா போயிட்டானே, இதுக்கு பின்னாலே ஏண்ட என் மூலம் அமல் போகாது என்று சொல்லி வானம் அழுமாம் சகோதரர்களே. அதுக்கேத்த முடிவு அல்ல இறக்கி கொண்டிருந்தானே அடுத்த வாசல், அதுவும் அழும். என் மூலம் போய்கொண்டிருந்துச்சு, வந்து கொண்டிருந்துச்சு உலகத்துக்கு, அதையும் அல்ல நிப்பாட்டி போட்ட இவர் மௌத்தாக போய் என்று சொல்லி எங்கட மௌத்த நினைச்சு வானமும் அழுமா. வானத்தை அளவைக்கிற முக்மீனாகணும் சகோதரர்களே, தாய்மார்களே. வானத்தை அளவைக்கணும், நாங்க மௌத்தாகிற நேரம் அவங்க அல்லாட அரசு நடுங்க வச்சாங்க, அல்லாட அரசு நடுங்க வச்சாங்க. வாழ்ந்தது இஸ்லாத்துல முப்பதுல இருந்து 36 வரைக்கும் தான், 30 to 36 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்த சாது பின் மாதரதி அல்லாஹ்வுங்க, வெறும் 6 வருஷம். அந்த 6 வருஷத்துல அல்லாஹ்வை திருப்தி படுத்தின திருப்தி அல்லாஹ்வோட அரச நடுங்க வச்சிருந்த மௌத்தா போறோம். சுபஹானல்லாஹ், எப்படி ஒரு வாழ்க்கை! எங்கட நிலைமை என்ன? முழுக்க முழுக்க பாவம், அநியாயம். எத்தனை தொழுக பால், எத்தனை ரமதான் அவமதிச்சிருப்போம், எத்தனை குர்ஆன் வசனத்தை புதைச்சாச்சு, எத்தனை குர்ஆன் வசனத்தை கவனிக்கல, பயப்படணும் சகோதரர்களே. உலகத்துல வாழ்ந்துட்டு பேய்த்திடேனும், எத்தனையோ பேர் இன்னைக்கு தௌபா இல்லாம கபர்ல, திடீர் மரணம், ஆக்சிடென்ட், மௌத்தி, நினைச்சும் பார்த்திருக்க மாட்டார் மௌத்து வருமாண்டு. எடுத்தாரு பைக்க, உமா போயிட்டு வாரண்டாரு, திருமணம் முடிச்சில்ல, போனாரு பட்டாரு, அந்த இடத்துல வந்து ஸ்பாட் மௌத்தி. அவருக்கு தௌபா செய்ய நேரம் கிடைச்சிருக்குமா? கேள்விப்பட்டிருப்பீங்க, கலைவலையில 4 வாலிபர்கள் மாஷாலா அவங்க தராவியத்தோட தொழுதுட்டு பின்னாலதான் கிளம்பி போனாங்க பைக்ல, 4 பேர் ஒரு பைக்ல போனாங்க. ஒரு பாலத்துல பட்டாங்க, 2 பேர் தூக்கி வீசு, 3 பேர் தூக்கி வீசு பட்டாங்க, உத்தர தப்பி தூக்கி வீசப்பட்டாங்க 3 பேரும் தண்ணியில, அதாவது தண்ணி இல்லாத ஒரு கிடங்கு, விழுந்தாங்க, தலைப்பட்டுச்சு. 2 பேர் மவுத்து அந்த இடத்துல வாலிபர்கள், 2 பேர் மவுத்து, ஒருத்தர் ஐசியூல இருக்கிறார். அந்த வாலிபன் நினைச்சிருந்தா, அதாவது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த போக்கு எனக்கு மௌத்த தரும் நினைச்சிருந்தா வெளியேறி இருப்பாரா? மௌத்து திடீர் என்று வரும் வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, தௌபாவோட வாழுங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்,
தௌபா அல்லாஹ் விரும்புற கூட்டத்துடைய அமல் தௌபா. அல்லாஹு யுஹிப்பு தௌவாபீன், தௌபா செய்றவங்க அல்லாஹ் விரும்புறான், பாவ மன்னிப்பு தேடுறவங்க அல்லாஹ் விரும்புறான். தௌபா இல்லாத மௌத்து வந்துடப்படாது, மௌத்து வந்துடும் அவசரமா. அல் மௌத்து யாதி பக்தத்தன், திடீர்னு வரும். அல் கபர் சுந்துகுல் அமல், கபர் அதாவது அமல்களுடைய ஒரு பெட்டி. எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண்கள் கால மாலை சிரிச்சு கொண்டு கூத்தாடி கொண்டு விளையாட்டுல நேரங்களை கழிக்கிறாங்க. தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, அல்லாஹ்ட பயம் இல்ல, ட்ரக்ஸோட வீணான விஷயங்கள்ல கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவன் கஃபன் ரெடி, தைக்கப்பட்டு வச்சிருக்குது, அவருக்கே தெரியாது. ஏண்ட கஃபன் தயார்? எத்தனை பேர் வீட்டுல கஃபன் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் கையை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. வீட்டுல நான் கஃபன் ரெடியா வச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன், அதனாலதான் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களோட வீட்டுல நீங்க கஃபனை வாங்கி வைங்க, உங்களுக்குரிய கஃபன். ஏன்னா உங்களோட கஃபன் இன்னொத்தர சல்லிக்கு வாங்க வச்சிருவாங்க. கஃபனை வாங்கி வைங்க, மவுத்துடைய சிந்தனவர். கஃபனை வாங்கி வைங்க, தொங்க வைங்க ஒரு இடத்துல. எத்தனையோ உடுப்புல அடுக்கி வச்சிருக்கிறோமே, கஃபன் செட்டோட வாங்கி வைங்க. இது எனக்கு மனைவிட சொல்லிருங்க, நான் மவுத்தா போனா இந்த அறிக்கை கஃபன். எங்கேயும் போய் இது கெஞ்ச தேவையில்ல, பல்லு கெஞ்ச தேவையில்ல, பள்ளியால டொனேட் பண்ண தேவையில்ல. என்ன மூடுறதுக்கு இந்த ஹலாலான சல்லியில வாங்கி வச்சிருக்கேன். மௌத்துடைய சிந்தனை வரும், எதெல்லாம் மௌத்துடைய சிந்தனை தருமோ சகோதரர்களே, தாய்மார்களே, அதை செஞ்சு வைங்க வீட்டுக்குள்ள. இன்றைக்கு எங்கட வீடுகளுக்குள்ள போனா மௌத்துடைய சிந்தனையா வரும், மௌத்துடைய சிந்தனையா வரும். அப்படியான ஒரு சூழல் தான் எங்கட வீட்டு சூழல், தீனுடைய சூழலா மாத்த வேண்டிய கடமை, பெற்றோருடைய கடமை. அனாச்சாரமான அந்த டிவி தூக்கி போட்டுருங்க. ஹாஜியார் அடிச்சு வச்சிருக்கிறார், செவருக்குள்ள டிவி 45-55 இன்ச்ல வாங்கி வச்சிருக்கிறார். என்ன பாப்பா பாக்குற, மக்கா மதீனா பாக்குறாரா, என்ன பாக்குறார்? அவர் வீட்டுல இருந்து வெளியே போனோம், இங்க கூத்து கும்மாளம் போகுது, வர்றதுக்கு முன்னால ஓ பண்ணி சீலையை போட்டு மூடி வச்சாச்சு. ஹராத்துக்கு வழியை செஞ்சு வச்சுட்டு மவுத்தா பேச்சிடாதீங்க. நிறைய பெற்றோர்கள் வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க அனாச்சாரமான விஷயங்களை வீட்டுக்குள்ள நிறைச்சு போட்டு போனாங்க. நல்லெண்ணத்துல கபூர்ல இன்னும் அவருக்கு பாவம் போய் கொண்டிருக்குது. நன்மைக்குரிய வழிய செய்யுங்க, சதக்கா ஜாரியாவுக்குரிய வழிய செய்யுங்க. அல்லாஹ் தந்த சொத்து அமானிதம், அல் மால் மாலுல்லா, எங்கட இல்ல அது அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் எங்களுக்கு போட்ட பிச்சை, வார நேரம் உடுப்பில்ல, ஒன்றுமில்லை எங்களுக்கு. வந்த புற உடுப்பாட்டினவன் அல்லாஹ், தின்ன தந்தவன் அல்லாஹ், நடக்க பழக்கினவன் அல்லாஹ், எனக்கு ஒன்றும் தெரியா. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, உம்மட வயிற்றிலிருந்து வெளியாக்குற நேரம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியா. இப்ப சொல்ற நான் படிச்சிருக்கேன், நான் பணக்காரன், எல்லாம் என்ன சொத்து தான், நான் என்ன செஞ்சா இவருக்கு என்ன? இப்ப நீங்க தைரியம் பாடலாம், இப்ப நீங்க இன்னொரு போக்கு போக போறீங்க. இது துன்யா தானே, எல்லாரும் மார்பு தட்டி பெருமை அடிச்சு அகங்காரம் காட்டிடும். அவர் என்னது எக்கனாமிக் பவரை வச்சு, பொலிட்டிக்கல் பவரை வச்சு, வேற வேற பவரை வச்சு அவர் எல்லாம் பெருமை அடிக்கிறது. எது வரைக்கும்? உடம்புல இருந்து காத்து வெளியே போற வரைக்கும். வெளியே போனா பணக்காரன் மையத்து தான், ஜனாதிபதி மையத்து தான், எல்லாரும் மையத்து தான். பேர் என்னது? மையத்து. இப்ப இவர் போற இடம் எப்படி வந்தாரு, எப்படி வந்தாரு? உலகத்துக்கு வார நேரம், ஒன்றும் இல்லாம வந்த நேரம், உம்மாக்கு கூட அந்த புடவைய போட்டு போத்துறதுக்கு ஏலா உஜார் இல்ல, நர்ஸ் தான் சுத்தி தந்த, இந்த அம்மா சுத்தி எடுத்துக்க கையில. இது மாதிரி மவுத்தாக போறோம், முடிஞ்சு மவுத்தி. இப்ப எல்லாம் உடுத்த ஆயிரக்கணக்கு ரூபாய் உடுப்பு கலண்டு, எத்தனை லட்சத்துக்கு நகை போட்டோ எல்லாம் கலண்டு. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்குண்டா நகத்துக்குள்ள இருக்கிற துன்யாட ஊத்தே கூட கிளறி வீசிட்டு தான் அனுப்புவாங்க. துன்யாட ஊத்தே கூட கிளறி வீசிட்டு தான் எங்களை அனுப்புவாங்க. குளிப்பாட்டி வந்த மாதிரியே திருப்பி ஒரு புடவையில சுத்தி போட்டாச்சு கபூர்ல. கடமை முடிஞ்ச துன்யாதாரிகள்,
யாரு? துன்யால வாழ்ந்தமே எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது, அவங்களுக்கு ஃபர்து கிஃபாயா செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்ப கபர்ல மனைவி வரையில, புள்ள வரையில, குடும்பம் யாரும் இல்ல. உலகத்தில எந்த குடும்பத்துக்கு அவன் காலம் எல்லாம் கழிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தும், வட்டி வாங்கி அது செஞ்சு இது செஞ்சு பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்து வீடு கட்டி வச்சு வச்சு வீடு கட்டி எல்லாம் செஞ்சவர் கபூர்ல இருக்கிறாரு. நண்பர்களோட வாழ்ந்தவர், என்ற நண்பன், என்ற கூட்டாளி அப்படின்னு நான் சொல்லி கூட்டாளியோடைய கூத்துக்கு மாலம் அடிச்சு தொழுகையை பாலாக்கி வாழ்க்கையை மண்ணாக்கி வாலிபத்தை நாசமாக்கி எல்லாம் முடிஞ்சவர் கபூர்ல. இப்ப என்ன செய்ய போறாங்க? யாரு வரப்போறாங்க? தண்ட மனைவி ஒரு நாளைக்கு எனக்கே இல்ல மாப்பிள்ளைய விட்டுட்டு பிரிஞ்சிக்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு பாய போட்டு படுப்பாவா? கூட்டாளி யாரு வருவாங்க? தனிமை மட்டும்தான் சகோதரர்களே, தனிமை மட்டும்தான் கபர்ல. அலம் தாளம் அன்னை பைத்துல் கர்பா கேக்கும், நான் பெருட்சியின் வீடு தெரியாதா? வபைத்துல் வஹ்தா தனிமையின் வீடு, வபைத்துல் தூத் நான் புழுப்பூச்சிகளுடைய வீடு தெரியாதா? மாதா ஆதம் தெளி எப்பன் ஆதம், ஆதமுடைய மகனே இப்படியான இந்த வீட்டான எனக்கு நீ என்ன தயார் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாயின்னு கபரு கேட்க ஒவ்வொரு நாள் எங்கட காதுக்கு முழல்ல. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்ற நேரம் நாங்க ஒவ்வொருத்தர் யோசிக்கணும். மவுத்த ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது அது ஆண்ட சத்தம் நேரமாவது நாங்க மவுத்த நினைக்க கூடாதா? மவுத்துடைய சிந்தனை உள்ள மனிதன் தௌபாவ பிற்படுத்த மாட்டார். இன்னைக்கு நாங்க பாவ மன்னிப்பு தேடல, காரணம் கணக்கில்ல மவுத்த பத்தி. வார நேரம் வரட்டும், மவுத்துடைய சிந்தனையே இல்ல சிலர்களுக்கு. எப்படி சகோதரர்களை அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டு நிம்மதியா படுக்கேன்? பட்டி எடுத்துட்டு எப்படி நிம்மதியா படுக்கேன்? தொழுகையை விட்டுட்டு எப்படி நிம்மதியா படுக்கேன்? வேணுமா? மவுத்து வந்தா சிறு தூக்கத்தோட அல்ல பெருந்தூக்கம், மவுத்தை தந்துட்டான் மூச்சு பெய்துட்டா அவ்வளவுதான். எத்தனை பேர் படுத்தவங்க எலும்பல்ல, படுத்தவங்க எலும்பல்ல. அக்குரணையில ஒரு வாலிபன், அது இந்த ரமதான் அல்ல ரெண்டு ரமதானுக்கு முந்தி, ஒரு வாலிபன் சஹர் செஞ்சுட்டு வஜ்ரையும் தொழிட்டு மாஷால்லா வந்தாரு, ஓதினாரு குர்ஆனை, குர்ஆன் ஓதினாரு, அப்படியே தூங்கினாரு. அதுக்கு பின்னால கொஞ்சம் லேட்டாவி உள்ள எழும்ப வேண்டிய நேரம், உமா போறாங்க தட்டுறாங்க புள்ள மவுத்தி. இது அல்லாஹ் தெரிவு செஞ்சவங்க, அல்லாஹ் விருப்பத்துக்குரியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற நல்ல முடிவு. தௌபாவோட மௌத்தா போயிருக்கிறான் குர்ஆன் ஓதுங்க பாவம் அழிஞ்சு கொண்டு போவோம், தொழுங்க பாவத்தால் அழிச்சிருவான். அது எங்களுக்கு தெரியாமல் எங்களை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்குரிய வழிகள் அது சகோதரர்களை தாய்க்கு. என்னோட வாழ்க்கையில இபாதத் சரியா இல்லண்டா. ரமதான் வந்தா மட்டும் தொழுக, ரமதான் வந்தா மட்டும் குர்ஆனை பெறட்டும். வெறும் ஒரே ஒரு மாசத்துடைய அமல், இந்த அமல் போதுமா நாளை மறுமையின் சொர்க்கத்துக்கு? நாளை மர்ம அமல்களுடைய உலகம் அல்ல அது, தாருல் ஹிசாப் கேள்வி கணக்குடைய உலகம் அது. அங்க அல்லாஹ் கேட்க போறான், அன்உமுரஹி வாலி வாழ்க்கை எப்படி கழிச்சாய், உன்னோட வாழ்க்கை எப்படி கழிச்சாய், உனக்கு 60 வருஷம் 70 வருஷம் தந்தேனே எப்படி கழிச்சாய், வான் ஷபாபிகி ஃபீ மஅபுலா வாலிபத்தை எப்படி கழிச்சாய், பயங்கரமான கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் தயாராக்கணும் இந்த உலக வாழ்க்கையில். தயாராக்கிட்டோமா சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிப பெண்களே, உன்னோட வாழ்க்கையை தயாராக்கிட்டீங்களா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்க போறான், ஒவ்வொரு வாலிப பெண்ணை நிப்பாட்டி உன்னோட வாலிபத்தை எப்படி கழிச்சாய், உயர்த்தி கொண்ட கற்றத்தை பழக்கி கழிச்சேன், அடுத்தவனை திருப்பி கழிச்சேன், படிக்கிறதுல கழிச்சேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற சொல்லுவா, உண்மையைத்தான் பேசணும் மறுமையில. எண்ணத்துல போது வாலிபருடைய காலம் எதுல கழியுது? நிறைய வாலிபர்கள் டிரக்ஸுக்கு அடிமையாகி, பெற்றோர்களே பாருங்க, உங்களோட பிள்ளை நாளை மறுமையில சொர்க்கம் போக வேண்டியவன், உங்களோட கண்முள்ள நரகத்துல தூக்கி வீசினான், உங்களால தாங்க இயலாது. உலகத்துல புள்ளட கையில ஒரு வெட்டு விழுந்துட்டு காய்ச்சல் டெங்கு மலேரியா வந்து சிக்கன்குனியா வந்து படுக்கிறான், துடிக்கிறான் புள்ள, துடிக்கிறீங்களே வாப்பா உமா, துனியால ஒரு வருத்தத்துக்கு அப்படி தாங்குறீங்களே. இந்த மகன் டிரக்ஸோட மவுத்தா போறான், நீங்க கவனிக்கல, நீங்க வழிகாட்டல, ஈமானம் கொடுக்கல, தீன கொடுக்கல, குர்ஆனுடைய வாழ்க்கை வழிகாட்டல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கொடுக்கல. அவன் பழகினான் அனாச்சாரத்துக்கு, பாவத்துக்கு பழகினான், டிரக்ஸுக்கு அடிமையாகினான், குடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் உலகத்தில் மதுவை அரும்ப அருந்துவார்களோ
அது சிகரெட்டா இருக்கட்டும், சிகரெட் நிறைய பேருக்கு தெரியாது சிகரெட் ஹராம் என்று தெரியா, சிகரெட் பீடி ஹராம் என்று தெரியா, பொத்தி ஒரு அடி என்னடா பின்னால நெருப்பு இந்த போக வருகுது பின்னால அடுப்பு அபத்து வச்சிருக்கிறார் மறைச்சாரு சிகரெட்ட பின்னாலே அசரத் வாரார் இஸ்லாமலை பேசேனா முசிபத்து நாத்த போனம். அன்பார்ந்தவர்களே, மலக்குமார் கிட்ட வர மாட்டாங்க, செலவங்களுக்கு பள்ளி டொய்லெட் கூட விளங்குது. மோதி சாப்பிட்ட கேட்டா தெரியும், பள்ளி டொய்லெட் கூட விளங்குது இல்ல, ஏன்னா டொய்லெட் போகாத அவருக்கு தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு இழு இழு காட்டி போகாத அவருக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அறிவறுப்பு. ஆனா டொய்லெட்டுக்கு போறதுக்கு கூட அதற்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்தை பாருங்க, வஇன்னி லஅதுகுலுல் ஹலா, நான் டாய்லெட்டுக்குள்ள போவேன். அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஃபஉக்ன்னு ரஸி ஹயாஅம் மினல்லாஹ், தலைய குனிஞ்சிட்டு போவேன், என்ன உடுப்ப கலட்டணுமே, மர்மஸ்தானத்தை வெளியெடுக்கணுமே, வெக்கத்தில் அல்லாஹ் வெக்கப்பட்டு தலைய குனிஞ்சிட்டு போவேன். அவ்வளவு வெக்கத்தோட போன இடம் டாய்லெட், வெக்கமில்லாத வேலை செஞ்சுட்டு வாரோம், வெக்கமில்லாத வேலை செஞ்சுட்டு போயிட்டு பாரு எத்தனை ஃபில்டர் விழுந்திருக்கீங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த அசிங்கத்தை செய்யாதீங்க. விபரீதம் தெரியுமா, சிகரெட் குடிச்சு பீடி குடிச்சு எத்தனையோ பேர் கடைசியில் அவர்ற முடிவு என்ன, கேன்சர், கேன்சர்ல மௌத்தா போன. அப்ப என்னத்துல அப்ப மௌத்தா போன, கேன்சர்ல, கேன்சர்ல மௌத்தா போகல, தற்கொலை செஞ்சு கொண்டார், ஸ்லோ டெத், மெதுவான மரணம் அது, ஸ்லோவா மவுத் ஆகிறார் அவரு. ஒரு இமாம் சொல்றாங்க ஒரு உதாரணம், நல்லா கேட்டுக்கணும், இண்டையோட விடுங்க, இன்னைக்கு தௌபா சேத்தானே வந்திருக்கிறேன். சிகரெட் குடிச்சு பீடி குடிச்சு பழகினவங்களுக்கு தௌபா வேணுமே, இல்லாம நீங்க எந்த இங்க இருந்து தௌபா செஞ்சதுல அர்த்தம் இல்லை. உடனும் இண்டையோட இன்ஷா அல்லாஹ். ஒரு இமாம் சொல்றாங்க ஒரு உதாரணம், கழுத்துல ஒருத்தர் கைத்த போட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் இழுக்கிற, கொஞ்சம் கிட்ட வாக்க, கொஞ்சம் கிட்ட வாக்க, ஒரு நாளைக்கு என்ன நடக்கும் சகோதரர்கள், ஒரு நாளைக்கு என்ன நடக்கும், இருகம் சாகுவானா இல்லையா, மவுத்து வருமா இல்லையா. இது மாதிரி நாளாந்தம் ட்ரக்ஸ் அடிக்கிறவர், சிகரெட் குடிக்கிறவர், பீடி குடிக்கிறவர், அவர் நாளாந்தம் தன்னை சாவடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு சாவு மவுத்து வரப்போகுது, கேன்சர் பேர்ல வேணுமா சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த முடிவு நல்ல முடிவு. களிமாவோட மவுத்தாக வேண்டிய நாங்க மனமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கட வாயிலிருந்து வெளியாக்க வேண்டிய நாங்க, அசிங்கத்தை நாத்தத்தை திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு அந்த அழகான அருமையான மனமான வார்த்தை கலிமா தய்யிபா மனமான வார்த்தை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வார்த்தை எல்லைகளுக்கு மொழி ஏலமா இருக்குமா, அதனால அதுக்குன்னு வேற தௌபா செய்யணும், அதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடணும். அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஒரு விதத்தில் உலகம் போய்கொண்டிருக்கிறது, எங்களையும் கூட்டிக் கொண்டு போகுது. ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, என் வாழ்க்கையில நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். வாலிப சகோதரர்களை மிக கவனம், மாஷா திகண்ட வாலிபர் நல்ல புள்ளோடு தெரியும் எங்களுக்கு, உலமாக்கள் நிறைஞ்ச ஒரு ஊர் இருக்குமெண்டா திகண, நிறைய ஊர் நிறைஞ்ச உலமாக்கள் உள்ள ஒரு ஊர், நிறைய தாயிமார்கள் உள்ள ஊர் திகண. அல்லாஹ் பரக்கத் செய்யணும் எல்லாரோட வாழ்க்கையிலையும். வாலிப சகோதரர்களே, உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய உலமாக்கள் அல்லாஹ் உங்களோட காலடியில வச்சிருக்கிறார். ஏதாவது தேவையா, ஒரு வழிகட்டு போகக்கூடிய அமைப்பு வருகிறதா, பாவமான சூழல் மாதிரி வருகிறதா, வந்துருங்க டக்குன்னு உலமா ஒருத்தர் அணுகுங்க, அவரோட நண்பனாக இருங்க, நல்ல விஷயங்களை கேட்டு படிச்சு நேர் வழியில பேசிடுங்க. இந்த உலகம் வித்தியாசமான வழியில கொண்டு போயிடும் வாலிபர்களே. நீங்க உங்களை மையப்படுத்தி உங்களை டார்கெட் பண்ணி யகூதிய நசரானிய தலைவிரிச்சு ஆடுதி உங்களோட வழிய கெட்ட வழியில கொண்டு போறதுக்கு உங்களை நீங்க அதுக்கு தலை அசைச்சு ரவானம், தலை குடிஞ்சு ரவானம், அல்லாட குரான் பக்கம் தலையை குனியுங்க, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவின் பக்கம் தலையை குனியுங்க, அதுல உங்களோட வாழ்க்கை வெற்றிருக்கு. இன்றைக்குதான் நீங்க வாலிபன், நாளைக்கு ஒரு பெண்ணுடைய கணவன், அதுக்கு பின்னால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போக ஒரு புள்ளட வாப்பா, காலம் போகும். நிர்வாகத்துடைய தலைவர், ஒரு சங்கத்துடைய தலைவர், ஊருக்கு மிக முக்கியமானவர், ஒரு ஹாஜியாரு, அப்படி எல்லாம் போவீங்க. நல்ல ஒரு பேர் வேணுமா, சமூகத்தால நீங்க மதிக்கப்படணுமா, அல்லாஹ் விரும்புற வாழ்க்கை வாழ்ந்துருங்க, அல்லாஹ் விரும்புறத சீராக்கிடுங்க. அல்லாஹ் விரும்புற எது சகோதரர்களே, ரெண்டே ரெண்டு,
வேறொன்றை வல்ல விரும்பல, எதிர்பார்க்கல. இன்னல்லாஹ் வலா யந்துரிலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களோட உருவங்களையும், நீங்க ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா, பசுந்தா இருக்கிறீங்களா, அழகா இருக்கிறீங்களா, சகோதரிகளும் தான். மேக்கப் பண்ணாலும் இன்ஜெக்ஷன் அடிச்சு வெள்ளக்காரியாகலும் கருப்பிக்கும். வெரி சிம்பிள். இன்னைக்கு எக்கச்சக்கமான இந்த ஒன்லைன்ல வருது கிரீம், கொரியா மதாம் இதாம் என்னத்தையோ எல்லாம் சொல்றாரு. ஊசி வெள்ளையாகிற பிரச்சனை இல்ல, இது வெளி உலகத்துக்கு நீங்க உங்களை வெள்ளையா காட்டுறது. அல்லாஹ் பாக்குற ரெண்டு, பார்க்காதது ரெண்டு. அல்லாஹ் உங்களோட உருவத்தை பாக்குறல்ல, உங்களோட சொத்து செல்வங்களை பாக்குறல்ல. வலாக்கியா குலூமிக்கும் அமாலிக்கும், உங்களோட உள்ளத்தையும் உங்களோட செயலை மட்டும் பாக்குறார். அல்லாஹ் பாக்குற ரெண்டையும் சீராக்குங்க. மக்கள் பாக்குறத அல்லாஹ் சீராக்குவார். அல்லாஹ் பாக்குறத அழகாக்குங்க, உங்களோட உள்ளத்தை அழகாக்குங்க. தௌபா செய்யுங்க, பாவங்கள் நீங்கும். பாவம் செய்ய செய்ய உள்ளத்துல கருப்பு புள்ளி விழும் சொன்னாங்க. நுக்தத்துன் சௌதா, கருப்பு புள்ளி விழும். பாவம் அதிகரிக்க அதிகரிக்க கருப்பு புள்ளி நிறைஞ்சி உள்ளம் கல் நெஞ்சமாகிடும். கல்லா பல் ரான் அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன், அவங்க செஞ்ச பாவங்களால உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நல்ல நேரம் அல்லாஹ் உள்ளத்தை உள்ளுக்கு வச்சிருக்கிறார். வெளிய மட்டும் வச்சிருந்தா இது துருப்பிடிச்சா, இது புறம் பேசி கெட்டு போனதா, இல்லாட்டி இது என்ன நோய் உள்ளதுன்னு கண்டுபிடிச்சிரு. அல்லாஹ்வுடைய ஒரு அருள் உள்ளுக்கு வச்சிருக்கிறார் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த உள்ளத்தின் ஒவ்வொரு வெளிப்பாடும் அவர் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவார். உள்ளத்தில ஈமான சம்பாதிச்சானா, உள்ளத்தில ஈமான சம்பாதிச்சானா, நிஃபாக்க சம்பாதிச்சானா, தக்குவாவை சம்பாதிச்சாரா, கடைசி நேரம் அல்லாஹ் உள்ளங்களை பார்க்கிற நேரம், புளிகிற நேரம், அது அதிலிருந்து வெளியாகும் ஈமானா குஃப்ரான். எங்களோட ஒவ்வொருத்தர உள்ளத்திலிருந்து கடைசி சக்கராத்துடைய நேரம் சுபச்செய்தியோட நாங்க மௌத்தாகணுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தாகணுமா? யா ஐயதுஹ நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி பெற்றருகே வெளியேறிப்போ, திரும்பிப்போ. அடியாரோட சேர்ந்து நீ சொர்க்கம் போயிடுண்ட. சுபச்செய்தி கிடைக்கக்கூடிய மனிதனா நீங்க மாறணுமா? சாதாரணமான சுபச்செய்தியா பாருங்க சகோதரர்களே, தாய்மார்களே. தன் கணவன் பல சிரமங்களோட வாரார், வேதனைகளோட வாரார். வீட்டுக்கு வந்தத்தோட மனைவி ரெண்டு மூணு ஆறுதல் வார்த்தை சொன்னா பிரச்சனையே மறந்து. தீன்தாரியான மனைவி மாட்டினா சரி, இல்லைன்னா சங்குதான் முடிஞ்சு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஒரே பலாயோட தான் பாரு, ஒரே பிரச்சனையோட தான் பாருண்டு. போட்ட போடு வைக்க அவனுக்கு இருக்கிற பிரச்சனை டபுள் ஆகிரும். வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வராம இருந்தது தான் நல்லது. யோசிப்பாமா, ஒரு தீன்தாரியான பெண் கணவனுடைய நிலைமையை விளங்கி ஆறுதல் படுத்துவார். ஒரு நண்பன், ஒரு நண்பனை பார்த்து, டேக் இட் ஈஸி மச்சான், இதெல்லாம் யோசிக்கிறிய பெருசா, நாங்க இருக்கிறோம், நாங்க ஃபேஸ் பண்ணுவோம், யோசிக்காத. எவ்வளவு ஒரு தைரியம் வரும் சக்கராத்துடைய நேரம். உலகத்தார்கள் அனைவர் ஒன்று சேர்ந்தும் தைரியம் கொடுத்தாலும் ஆறுதல் சொன்னாலும் எந்த ஆறுதலும் எடுபடாத ஒரு நேரம். அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான நேரம். உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி இருந்தா, பாவம் செஞ்சதுக்கு தௌபா செஞ்சிருந்தா, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்திருந்தா, அந்த நேரம் அல்லாஹ் ஆறுதல் படுத்துவார். யாராலையும் தர முடியாத ஆறுதல் வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல. இன்ன வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லப்படும். அல்லா தகாஃபு, பயப்படாதுங்க. வலா தஹசனு, கவலைப்பட வேணாம். வாபுஷுரு பில் ஜன்னத்தி அல்லதி குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயணம் பெறுங்க. நல்ல உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல சுபச்சி. மேல சொன்ன வசனம் இருக்குதே சூரா ஃபஜ்ர்ல, அல்லாஹ் கடைசியா சொன்ன வசனம், இந்த வசனம் இறங்குது. யா ஐயத்து நஃப்ஸுல் முத்மைன்னான்ற வசனம் இறங்குது. எவ்வளவு ஒரு அருமையான சுபச்செய்தி! நான் சொன்ன அர்த்தம் விளங்கிச்சு, விளங்கி இருக்கும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சுபச்செய்தி, எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. இந்த வசனம் இறங்கிற நேரம் சஹாபாக்கள்ல கூட்டம் இருக்கிறாங்க. அதுல அபுபக்கர் ரதியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அபுபக்கர் ரதியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. அபுபக்கர் ரதியல்லாஹு அவங்க இந்த ஆயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முஃமின்களுக்கு
எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சுபச்செய்தியை சொல்ல போறான், எவ்வளவு ஒரு ஆறுதலான சுபச்செய்தியை சொல்ல போறானே யார சூழல்லா அப்படின்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூதர் அபூபக்கர் ரதியல்லாஹு பார்த்து, அபூபக்கரே இதே சுபச்செய்தி அல்லாஹ் உங்களோட மௌத்துடைய நேரம் சொல்லுவாங்க, இதே சுபச்செய்தி அபூபக்கர் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். எவ்வளவு இது எவ்வளவு பெரிய சுபச்செய்தி சொன்னது, இது ரோஷம் வரணும் எங்களுக்கு அந்த சுபச்செய்தியை பெற அளவுக்கா நாங்க வாழ்றோம். என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது, மௌத்த நினைப்பில்ல உலகம் உலகம் துனியாவுக்காக வேண்டி காலம் கழிக்கிறோம், தொழுகையும் பால் சுன்னத்துகள் எல்லாம் நாசம். பாந்தவர்களே, ஹிஜாபுமன் சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட அபாயா பேணுதலான ஆடை, இறுக்கமில்லாத ஆடை, இன்னைக்கு இன்னைக்கு ஆடைகள் எல்லாம் அனாச்சாரமாக மாறி, கொரோனாக்கு முன்னால் அடிச்சான் ஒரு அடி போட்டான் போம்பே உள்ள எல்லாரும் கலட்டின அபாயாவ இப்ப எல்லாம் கிட்டோட அனாச்சாரமான ஆடை பெருகி கொண்ட விலகிக்கோணும். சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பாவம் பெருக பெருக அல்ல ஆடைய குறைப்பான். வீட்டுக்குள்ள உள்ள மனைவி புள்ள என்ன வர வர கட்டையாயிட்டு போகுதுண்டா, அந்த வீட்டுடைய தலைவன் பாப்பா கணவன் விளங்கணும். ஏண்ட பொண்டாட்டி கிட்ட பாவம் இருக்குது, ஏண்ட பிள்ளைகிட்ட பாவம் இருக்குது, அந்த பாவத்தாலதான் கலட்டுப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லா கண்ணியங்களையும் கொடுத்து கடைசியா சுஜூதை செய்ய வச்சான், இபிலீஸ் செஞ்சான் இல்ல எல்லாம் போட்டு ஒரு பக்கம் அல்லாஹ்ட கட்டளை வந்துச்சு, வல தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினத் தாலிமீன், நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துல பக்கம் நெருங்கிடவும் நெருங்கிடவும் வேணாம். வந்தான் வழி கெடுக்கிற இபிலீஸ் வந்தான், வந்து சொன்னான் மா நஹாக்குமா, உங்களை ரெண்டு பேரும் அல்லாஹ் தடுத்தது எதுக்கு தெரியுமா, நீங்க திண்டா ரெண்டு பேரும் நிரந்தரமாவே சொர்க்கத்தில் இருந்துருவீங்க, இல்லாட்டி நீங்க ரெண்டு பேரும் மலக்காகிருவீங்க, அதனாலதான் அது நடந்துட போடான்னு நல்லா சின்ன வானம்னு சொன்னேன். அடுத்த சின்ன வானம்னு சொல்லலையா, அல்ல நெருங்க வானம்னு தானே சொன்னான், திண்டத்துல பிரச்சனை இல்லை, கொடுத்தா ஒரு ஐடியா. இது மாதிரி சைத்தான் வரும், நாங்க நல்லது செய்யற நேரத்தில் எங்களை கொலப்புறதுக்கு வருவார், அடிக்கவா இப்படி எல்லாம் நீ ஜில்பாப் எல்லாம் போட்டு திரிய வேண்டிய அவசியம் இல்ல, ஏ பாரு வேறுத்து கொட்டி எவ்வளவு கஷ்டம், சுத்து சும்மா சோல சைத்தான் வரும், இப்படி கவனமா இருக்கும். அந்த நேரம் பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கட்டளை வானமண்டி இவங்க செஞ்சாங்க மாற்றம், செஞ்சது பாவம், முழு சமூகமும் விளங்கட்டும், முழு மனித சமூகம் விளங்கட்டுன்றதுக்காக அல்லாஹ் பெரிய ஒரு பாடத்தை படிப்பிச்சார். சொர்க்காட உடுப்பாட்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவம் செஞ்சத்தோட அல்லாஹ் உடுப்ப கலட்டிடுறார். உபசிரியர்கள் சொல்றாங்க, பாவம் இருக்குதே ஆடைய குறைக்கும், ஆடைய குறைக்கும். இதுதான் இன்னைக்கு நடக்குது, இதுதான் இன்றைக்கு நடக்குது. எனவே மிக கவனம், உலக வாழ்க்கையில் இதுக்குன்னு வேறே தௌபா செய்யணும், கலட்டின ஜில்பாவுக்கும் கலட்டின ஃபேஸ் கவருக்கும் கலட்டின அபாயாக்கும் வேறே தௌபா செய்யுங்க. பாவத்தை செஞ்சிட்டேனா வலிச்ச தாடிக்கு எங்க போக போறீங்க தௌபா செய்ய, கெஞ்சு அல்லாஹ் கிட்ட ஹராத்தை செஞ்சிட்டேயா அல்லாஹ், தாடி வளர்க்கிற ஹராம், பீடி குடிக்கிற ஹராம் செஞ்சிட்டேன், சிக்கர குடிக்கிற ஹராம், இங்க தௌபா இங்க எப்ப செய்ய போறோம் நாங்க, தௌபா செஞ்சு செஞ்சு நாளைக்கு பள்ளி பள்ளி எங்க தாப்பையில சாஞ்சிட்டு அடிப்பா சரியா தௌபா. தௌபான்னு சொன்னா சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் தூபு இல்லல்லா தௌபத்தை நசூஹா, நசூஹான்ற தௌபா செய்யுங்க. நசூஹான்ற என்ன தெரியுமா, பாவத்தை செஞ்சோம் தௌபா செஞ்சிட்டோம் அதுக்கு பின்னால் அந்த பாவத்து பக்கம் மீள கூடாது, இதுதான் தௌபத்து நசூஹா. இன்னம தௌபத்து அலல்லா, யாருக்கு அல்ல தௌபா ஏத்துக்கொள்வோம் தெரியுமா, லில்லதீன யஅமலுன சுஅ பிஜஹாலா, ஏதோ ஒரு மடத்தனத்துல பாவம் செஞ்சிட்டாரு, சும்மா யதுபூன மின் கரீப், செஞ்சதோட ரமலாம் வரட்டும்ண்டோ ஒரு அஜும்ரா செய்வோம் அந்த நேரம் தௌபா செய்வோம் எல்லாம் பிற்படுத்தல, செஞ்சதோட உணர்ந்தாரு கைசேதப்பட்டாரு இதுக்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் தௌபா செஞ்சாரு, உலாயக்கே தூபுல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு அல்லாஹ் தௌபா வெச்சு கொடுறான்.
அந்த தௌபாவத்தால் ஏற்றுக்கொள்றேன். கண்ணியமானவர்களே, எனவேதான் செஞ்ச பாவம் நிறைய, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க செஞ்ச பெற்றோர் செஞ்ச பாவம் என் பிள்ளைகளுக்கு பங்கு பெய்தரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு பங்கு பெய்தரக்கூடாது. நீங்க தீனோட வழி நடத்தலையா, நாளை மறுமையில உங்களோட பிள்ளைய உங்களுக்கு எதிரி. உன்னோட மனைவிக்கு நீங்க தீன கொடுக்கலையா, என்ன மாதிரி தாமா நீ உடுக்கணும். இதுதான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உடுத்த உடுப்பு, எங்கட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உடுத்த உடுப்பு. இது மாதிரி தான் உடுக்கணும். இருக்கமா உடுத்துறாதே, நரகவாதிகள் உடுப்பது. ஹதீஸ் இருக்குது நிறைய சொல்லி நேரம் போதாது. இன்னைக்கு அனாச்சாரமான உடுப்பு நிறைஞ்சி சைட ஓபன் பண்ணிருக்கிறார் இடுப்பு வரைக்கும். அனாச்சாரம் அடுத்த ஆம்பளை ரசிக்கிறார், நரகவாதியத்தான் ரசிப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நரகத்தை எட்டி பார்த்தேன், அதிகமான பெண்களை கண்டேன். காரணம் அதிகமா சபிக்கிறாங்க, கணவனுக்கு மாற்றம் செய்யறாங்க. இன்னும் சொன்னாங்க, உரி துன்னார் நரகம் எனக்கு காட்டுப்பட்டுச்சு, அது மாதிரி பயங்கரமான காட்சியை நான் காணல. காரணம் என்னையா ரசூலல்லாஹ், மனைவி மாறுகள் அவங்க மறுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், யக்ஃபுர்னபில்லா, அல்லாஹ்வையா மறுக்கிறாங்க, அல்லாஹ்வையா நிராகரிக்கிறாங்க? இல்ல, யக்ஃபுர்னல் அஷீர் வயக்ஃபுர்னல் இஹ்சான், தன்ட கணவனை மறுக்கிறாங்க, செய்யறதெல்லாம் மறந்து நடக்கிறாங்க, அவன் செஞ்ச நலவெல்லாம் மறந்துட்டார்கள். எந்த அளவுக்கு என்றா, காலம் பூராக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலம் பூராக நீங்க உங்க மனைவிக்கு உபகாரம் செஞ்சு நலவு செஞ்சாலும் கடைசியா ஒரு வார்த்தை பேசுவாள், மா ரஐது மின்க கைரன் கத். சகோதரிகளே, தாய்மார்களே, இதுக்கும் நீங்க தௌபா செய்யணும். இப்படி ஒரு வார்த்தை உங்க கணவனுக்கு சொல்லியிருந்தா, இன்றைக்கே கணவன் கையை பிடிச்சு அழுது மன்னிப்பு கேட்டு, உனக்கிட்ட எந்த நலவை நான் காணல் என்று சொல்லுவாளாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு காட்டப்பட்ட நரகத்தில கண்ட பெண்கள் இந்த வர்ணனை உள்ள பெண்கள் தான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நரகத்துடைய செயலும் நெருக்கம், சொர்க்கத்துடைய செயலும் நெருக்கம். நாங்க தான் தெரிவு செய்யணும், நரகத்துடைய செயல் எடுக்கிறதா, சொர்க்கத்துடைய செயல் எடுக்கிறதா, நரகம் லேசானதா, நரகம் நாங்க குச்சி பெட்டியிலிருந்து அடிக்கிற நெருப்பா, அது ஒன்றுதான் பாப்பா, 69 மடங்கு பவர் நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு. நாருக்கு மஹாதிஹி ஜுஸ்உம் மின் சப்ஈன ஜுஸ்அம் மின் நார் ஜஹன்னம், ஜஹன்னமுடைய நெருப்பு இருக்கிறதே அதுல 69 மடங்கு, அங்க ஒரே ஒரு மடங்கு தான், ஒரே ஒரு பங்கு தான் நீங்க பாவிக்கிற நெருப்பு. நான் சொல்லலா அவளே சார், இதே 10 நிமிஷங்கட உடம்புல தொடர்ந்து பத்தினா பொசுங்கி சாம்பலா போற மனுஷன் நரகத்துடைய நெருப்பு. இன்னஹா தர்மி பிஷரரின் கல் கசர், மாளிகைகள் போல பொறிவிடும், பொறி போகும் மாளிகைகள் போல. கஅன்னஹு ஜிமாலத்து சுஃபர், சிவப்பு நிற ஒட்டகம் போல இருக்கும் அந்த நெருப்புடைய கலர். நஸ்ஸாஅத்துல் ஷவா, தோள்களை பொசுக்கும். தத்உ மன் அதுபர வதவல்லா, உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு புறமுதுகு காட்டினாங்களோ, தொழுகைக்கு புறமுதுகு காட்டினாங்க, ஹிஜாபுக்கு புறமுதுகு காட்டினாங்க, வெக்கமான வாழ்க்கைக்கு புறமுதுகு காட்டினாங்க, குர்ஆனுக்கு புறமுதுகு காட்டினாங்க, யாரோ தத்உ நரகம் மறக்காது. ஏண்டா லிஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான், நீங்க மறந்து வேற வழியில போனாலும் கூப்பிடும். தத்உ மன் அத்பர வதவல்லா, புறமுது காட்டி போனவங்களை கூப்பிடுமா, நரகம் இங்க வா அங்க வா, நீ போறட மங்கள் இங்க. குல்லமா நதிஜ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் லஹும் ஜுலூதன் கைரா லியதூக்குல் அதாப், தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி அந்த நரகவாதிகளுடைய தோள்கள் பொசுங்க பொசுங்க அல்லாஹ் இன்னும் புதிய தோள் கொடுத்து கொண்டே இருப்பான். லேசான நரகமா, 3000 வருடம் மூட்டப்பட்ட நெருப்பு நாங்க சொல்லலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சாதாரணமான நெருப்பல்ல அந்த நெருப்பு, அணைக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரும் ஒரு ஆயுதம் இருக்குது. தௌபா சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க வடிக்கிற கண்ணீர்
பாவத்தை நினைச்சு நரகத்துடைய பயத்தில நாங்க அல்லாஹ்க்கு முன்னால் அழுகிறோமா? சாதாரணமான அழுகை அல்ல, ஒரு மூமினுடைய அழுகை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐநான் லா யரயானின்னார், ரெண்டு கண் நரகத்தை பார்க்காது. ஏடா நரகம் மஹ்ஷர் கொண்டு வரப்படும். நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த ஒரு கடிவாளத்தை இழுத்துட்டு வாரதுக்கு 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவாங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும், வலதுல வாத்தா நரகம், இடதுல வாத்தா நரகம், முன்னால நரகம், பின்னால நரகம், விரிச்சு வைக்கப்பட்டிருக்கும் நரகம். சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரம், அந்த பயங்கரமான காட்சி, ஏட கண்ணுக்கு விளங்க கூடாதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐனா லா யரயானி, ரெண்டு கண் அந்த காட்சியை பார்க்க, அல்லாஹ் பாதுகாப்பான். அதுல ஒன்றை சொல்றேன், ஐனுன் பக்கத் வஜிலம் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்ட பயத்தால தான் செஞ்ச பாவத்தை நினைச்சி, அல்லாஹ்ட பயத்தால நரகத்துடைய பயத்தில வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்குதே, அந்த கண்ணீரை வடிச்ச கண்ணுக்கல்ல அந்த நரகத்தை காட்ட மாட்டான். அல்ல எங்க எல்லாரையும் அந்த பாக்கியசாலியில் ஆக்கிறோம், பூரா உலக முஸ்லீம்களையும் ஆக்கிறோம். அன்னியமான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணீர் சாதாரணம் இல்லை. யா எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீர் வடிப்பான், கண்ணீர் வடிச்ச அந்த மனிதனை அல்லாஹ் நரகம் நுழைய வைக்க மாட்டான். நுழைய மாட்டான். பாவங்களை நினைச்சு எவ்வளவு என்ன ஹிஜாப சீரழிச்சிட்டேன், வெக்கத்துடைய வாழ்க்கையை விட்டுட்டேனே, என்னால எத்தனை பேர் வழிகட்டு போனாங்களே, வட்டி எடுத்துட்டேன், ட்ரக்ஸ் அடிச்சுட்டேன், சிகரெட் பீடி குடிச்சுட்டேன், வருஷ கணக்கு கிளமை கிளமை வலி வலிந்து வலிச்சு வீசி செம் என்ன வலி வலிந்து வலிச்சு வீசி லாம்புலியாக்கிட்டேன் என்ற முகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சுண்ணாக்களை வெட்டி வீசினேன் மனைவிக்காக, தன்ற தொழிலுக்காக. சகோதரர்களே, அப்படி ஒரு தொழில் தேவையா? அல்லாஹ்வுடைய தூதர் சுண்ணாவை விடையா கண்ணியம்? அல்லாஹ் பட்டணியில சாவடிக்க மாட்டான். உங்களுக்கு அப்படி ஒரு தொழில் வரும் என்று அல்லாஹ்வுக்காக சொல்றேன், உலமாக்களும் விலகிக்கோங்க. உங்கள்கிட்ட வருவாங்க பத்துவா கேட்க, வருவாங்க சமாளிச்சுட்டு போயினா நீங்க உங்களோட வாயால எப்படியா எடுக்க பாப்பா, எடுத்தா அவங்க தப்பி நாம மாட்டி. கவனமா இருக்கணும், தாடி வலிக்கிறது கைய வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, ட்ரிம் பண்றது கூட அனுமதி தரமாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர சுன்னத்தி வளங்க வளரட்டும், இது சுன்னத்தி. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் முகம் பார்ப்பாங்க. லா தன்தபு ஷைப் ஃபஇன்னஹு நூருல் முஸ்லிம், நரச்ச தாடிய புடுங்க வானம், நாளை மறுமையில ஒரு முஸ்லிமுடைய ஒளிந்தான், இருட்டான மறுமைக்கு ஒளி. சகோதரர்களே, பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உட கணவனை வளர்க்க வைங்க, சுன்னத்தி இது. சகோதரனை வளர்க்க வைங்க, சுன்னத்தி. அன்பாதவர்கள், எனவே இப்படி பேசுற நேரம் நிறைய பாவங்கள் நாங்க சாதாரணமா நினைச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாலிப சகோதரர்களை பார்த்து சொல்றேன், உங்களோட உச்சம் தலையில இருந்துவா, தௌபா செய்ய முந்தி உச்சம் தலையில இருந்துவா, இந்த தலைமுடி எப்படி வெட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிற மாதிரி வெட்டி டை அடிச்சிருந்தா மவுத்தை எதிர்பார்த்துடாதங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். வயசான ஒவ்வொருத்தர் தன்னை பொடிய நான் காட்டுறதுக்கு யாருக்கு காட்ட பொடியா, பொடிய நான் காட்டுறதுக்கு பழுத்த முடிக்கு கருப்பு மருதூண்டி அடிச்சு, கருப்பு மருதூண்டி நொண்டு இல்ல, எல்லாம் பிளாக் ஹெனான் ஹெனான் மருதூண்டி இல்லையா, பிளாக் ஹெனான் உண்டு இல்ல, எங்க இருக்குது பிளாக் ஹெனா, ஹெனா அடிச்சா உண்டு கோல்ட் கலர்ல இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு கலர்ல இருக்கு, கருப்பாகலாம். இன்னைக்கு செலவங்க எந்த அளவுக்கு யகூதிய பூந்திருக்கி பாருங்க, தபிலிய கூட வேலை செய்யறவங்களும் தான் மிச்சம் கவனம். சில செய்தாடுகள் வரும், வந்து சொல்லு தப்பாரு தப்பாரு, அடிக்கிறான் தாடிக்கு மருது வண்டிய கண்ணம் கருப்பு, நேத்து கிழவன இருந்தவரை இன்றைக்கு 40 வயசு பொடிய, ஹராம் இல்லையா? ஏ அழகான சுண்ணத்துல விசத்த பூசறீங்க, மருதோண்டி அடிங்கிறேன், இல்லாட்டி முடி அப்படியே வெள்ளையாவே இருக்கட்டும், கருப்படிச்சிடாதுங்க. சொன்னாங்க செல்லல, ஒரு காலம் வரும் காகத்துடைய மேல்பகுதி, அதாவது புறாக்களுடைய மேல்பகுதி போல இருக்கும் ஒவ்வொருவருடைய தலைகள் முடிகள்,
புராட முடிய தூக்கி பாரு, கருப்பு மேல தூக்கினா உள்ளுக்கு வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு. இது மாதிரி சாயம் பூசி இருப்பாங்க. சொர்க்கத்தில வாசம் கூட நுகர கிடைக்கும். பெண்களும் இலங்கிக்கோங்க, தந்த மகள கல்யாணம் ஒரே ஒரு நாள் ஃபங்க்ஷன். நிறைய தாய்மார்கள் தௌபா செய்யணும், நிறைய குமர கூட்டம் தௌபா செய்யணும். இதுக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நரகவாதியா தன்னை மாத்தி கொண்டாங்க. புருவம் வலிக்கிறாங்க, புருவத்தை சேவ் பண்றாங்க. ஹராம் நரகவாதியுடைய செயல் சபித்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்த முடியோட இன்னும் முடிய சேர்க்கிற தேவையா யாருக்கு காட்டு? அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு அல்லாஹ்வை கோபப்படுத்திட்டே தேவையா இப்படி வந்து? ஒரு நாள் செஞ்சாலும் அது நரகவாதியுடைய செயல். செஞ்சிருந்தா தௌபா செய்யுங்க சகோதரர்களே, தாய்மார்களே. ஒவ்வொரு பெற்றோரும் ஆம்பளை பார்த்து சொல்றேன், ஆம்பளை அறிக்கணும், ஆம்பளை அறிக்கணும். இந்த பாவங்களுக்கு இடம் வைக்காதீங்க, அல்லாஹ் பாதுகாப்போம். கண்ணியமானவர்கள், எனவே தான் தௌபாவுக்குரிய நேரம் நெருங்கிட்டது. நேரம் போய்கொண்டிருக்குது, அசரத்து முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால நான் இறங்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த பெரிய சந்தர்ப்பம் ரமலான், அதுவும் கடைசி 29 ஒற்றப்படையில கடைசி லைலத்துல் கத்ர் பெருமதியான நேரம். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து ஹல் மின் முஸ்தகஃபிரின் ஃபஅஃபிரா, இஸ்திக்ஃபார் செய்ய இருக்கிறீங்களா, அவங்களை மன்னிக்கிறான் ரெடி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம். அதனால இன்ஷா அல்லாஹ் தௌபாவுக்கான எல்லாரும் ரெடியா இருப்பீங்க, எல்லாம் உதவோட தானே இருக்கிறீங்க, எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்ட விஷயத்துல செய்யற தௌபா. இன்னொரு தௌபாவை நான் சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அடியாண்ட விஷயம் இருக்கு, உதவி இல்லாதவங்க மெதுவா எலும்பி போய் டக்குன்னு உதவி எடுத்துட்டு வந்தாங்க. உதவோட உள்ளவங்க சந்தேகப்படத்தோட நீங்க உதவோட நினைக்கிறே உட்கார்ந்துருங்க, இல்லாட்டி எலும்பிட்டு போற நேரம் அதுவும் ஒரு நோய் தான். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு தௌபா இருக்குது, அடியாண்ட விஷயம். யாரையும் பத்தி நாங்க புறம் பேசியிருப்போம், இட்டு கட்டிருப்போம், அநியாயம் செஞ்சிருப்போம், அபகரிச்சிருப்போம், என்னோட உமா அப்பாவோ அடிச்சிருப்போம், மனைவி கணவனோ அடிச்சிருப்பாங்க. இப்படி ஏதாவது நடந்திருந்தா இதுக்கு அல்லாஹ் பொறுப்பில்லை. இதுக்குரிய தௌபா அவர் அவர் அணுகி கால பிடிச்சாவது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு எடுத்துருங்க. அந்த மன்னிப்பு இல்லாம அல்லாட தௌபா கூட ஏற்றுக்கொள்ளப்படார். அதனால் இந்த விஷயத்துல மிச்சம் கவனம் இருக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிக்கணும். நிறைய தவறுகளோட வாழ்ந்திருப்போம், அல்லாஹ் வெறுக்கிற நிறைய விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். தௌபா அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் விரும்பக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம், தண்ட பாவத்தை நினைக்க கூடிய பாக்கியம், அதுக்காக அழக்கூடிய பாக்கியம். தௌபா செய்யற நேரம் அழுதல் தௌபா செய்யுங்க, அழுக வரலையா அழுகிற மாதிரி நடிக்கணும், நடிச்சு சரி தௌபா செய்யணும். தௌபாவுடைய நோக்கம் எங்கட பாவங்களை நாங்க பரிசுத்தப்படுத்துறோம். தௌபாவுடைய நோக்கம் இதுக்கு பின்னால நான் அந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன், ஏண்ட ரப்பு என்ன சுத்தமானவனாக கபூல் செய்யணும். தௌபா வாழ்க்கையில ஒரு முறை தான், நாங்க எத்தனையோ முறை செஞ்சிட்டோம் தான், இது ஒரு முறை தான் செஞ்ச. அதுக்கு பின்னால நானும் தான் நீங்களும் தான். இங்கனைக்கு வந்து உட்கார்ந்து இருக்க சூபி சுல்தான் இல்ல, ஏண்ட வாழ்க்கையிலும் பாவம் இருக்கும், உட வாழ்க்கையிலும் பாவம் இருக்கும். எல்லாரும் தௌபா செஞ்சு பாவங்களை அல்லாஹ் கிட்ட கழுவி கழுவி வாழ வேண்டியவங்க. அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே தௌபத்து நஸ்ஹாவை எனக்கு உங்களுக்கு பூரா உலக முஸ்லிம்களுக்கு நசீபாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, செஞ்ச பாவங்களை நினைக்கணும். முதலாவது கை சேதப்படும், நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிட்டேன், இவ்வளவு எல்லாம் தொழுகையை நாசமாக்கிட்டேனே, எனக்கு அல்லாட மன்னிப்பு வேணுமே, இல்லைன்னா நான் மறுமையில நஷ்டவாதி ஆகிடுவேனே, நல்ல முடிவை சக்கராத்தில் அடையலாம் போயிடுவேன், வேதனைப்படும். அன்னதுமும் தௌபாண்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கை சேதப்படுறதும் தௌபாண்டாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யற நேரத்தில் நாங்கள் சில இஸ்திக்ஃபார்கள் சொல்லித்தரோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம். அதுக்கு பின்னால் நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட்டா சேர்ந்து ஒரு துவா செய்வோம், பொதுவான துவா தான். அதுக்கு பின்னால் எங்களுக்காக பூரா உலக முஸ்லிம்களுக்காகவும் செய்வோம். அதுக்கு பின்னால் கொஞ்சம் டைம் தந்துடுவோம். அந்த நேரம் தான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நேரம். அந்த நேரம் நீங்கள் அல்லாஹ்வோட கெஞ்சி உங்களோட பாவங்களை மன்னிப்பு கேட்போம், கெஞ்சி கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, வடியோ கண்ணால கண்ணி உருகி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. யாருகிட்ட கெஞ்சினாலும் கேவலம், அல்லாஹ் கிட்ட கெஞ்ச கெஞ்ச கண்ணி இருந்தா கெஞ்சி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். என்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும். நாங்க செய்ய போற தௌபாவையும் அல்லாஹ் தௌபத்து நஸூஹாவா ஏற்றுக்கொள்ளணும்.